கேட் சிவில் 2020 இந்த பேப்பரோட அனாலிசிஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அனாலிசிஸ் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறது பால்சோ சக்சஸ் அகாடமி மதுரை. கேட் சிவில் 2020 பிப்ரவரி 9ஆம் தேதி ரெண்டு ஸ்லாட்டில் நடந்துச்சு. மார்னிங் 9:30லேருந்து 12:30 ஸ்லாட்லேயும் மத்தியானம் 2:30லேருந்து 5:30 ஸ்லாட்லேயும் நடந்துச்சு. ஏறத்தாழ 1.5 lakh கேண்டிடேட்ஸ் இந்த எக்ஸாமுக்குன்னு சொல்லி அப்ளையர் ஆயிருக்காங்க. கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 மார்க்ஸ்க்கு ஆன்லைன் பேசிஸில் கேட்கப்பட்ட இந்த கொஷின் பேப்பரில் நம்மளுக்கு 65 questions கேட்டிருந்தாங்க. இதில் 25 questions நியூமரிக்கல் எபிலிட்டி டைப்பில் இருந்தும் மீதி இருக்கிற 40 questions மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாகவும் கேட்டிருந்தாங்க. கொஷின் பேப்பர் ஈஸியாக டிஃபிகல்ட்டா அப்படின்றத மேலே பார்ப்போம். உங்களுக்கு இது போன்ற மேலும் டெஸ்டோட அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா பால்சு சக்சஸ் அகாடமி அப்படின்ற எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மென்மேலும் தகவல் பெறணும் அப்படின்னா எங்களோட ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், அதை லைக் பண்ணுங்கள். க்வெஸ்சன் பேப்பர் ஈஸியாக டிஃபிகல்ட்டாக அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் வச்சு தான் கம்பேர் பண்ண முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு 70% ஆஃப் த க்வெஸ்சன் பேப்பர் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லேருந்தும் மீதி இருக்க 30% ஜென்ரல் ஆப்டிடியூட் அப்புறம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்தும் கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் ஜென்ரல் ஆப்டிடியூட்லேருந்தும் இன்ஜினியரிங் மேக்ஸ்லேருந்தும் வந்த க்வெஸ்சன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இதுவே டெக்னிக்கல் சைடில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு க்வெஸ்சன் பேப்பர் மாடரேட் லெவலில் இருந்திருக்கு. ஜியோடெக் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்லேருந்தும் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்லேருந்தும் அதிக மார்க்குக்கு இந்த வருஷம் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், சர்வேயிங், இரிகேஷன், ஹைட்ராலஜி இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்திருந்திருக்கு. இந்த வருஷம் ஓவராலாக க்வெஸ்சன் பேப்பர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் எந்த லெவலில் இருந்துச்சோ அதே லெவலில் தான் இந்த வருஷம் க்வெஸ்சன் பேப்பர் இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் சிவில் இன்ஜினியரிங்கோட குவாலிஃபையிங் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 28.2 mark ஜென்ரல் கேட்டகரிக்கு இருந்துக்கு. இந்த வருஷம் இதே போல 27 mark 30 mark வரைக்கும் நம்ம சிவிலோட குவாலிஃபையிங் மார்க் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்க்கு போகணும் அப்படின்னா சிவில் இன்ஜினியர் 65 mark 70 mark வரைக்கும் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க சேஃப் ஜோனில் இருக்காங்க, அவங்க பப்ளிக் செக்டார் யூனிட்ஸில் போய் ஜாயின் பண்ணலாம். சிவில் இன்ஜினியரிங் எந்தெந்த பப்ளிக் செக்டார் யூனிட்க்கு அப்ளை பண்ணணும், அது எந்தெந்த இடத்துல போய் அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் என்ன, க்ளோஸ் டேட் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களோட வெப்பேஜ் balsu.guru அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஏதாவது ஒரு சர்ச் இன்ஜினில் போய் balsu.guru அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கள் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கேட் அப்படின்ற ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். கேட் சிவில் எழுதிட்டு ரிசல்ட்காக காத்திருக்கிற எல்லா மக்களுக்கும் பால்சு சக்சஸ் அகாடமி சார்பாக ஒரு கிரேட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.